பெரியவரே கலனாரே கடைசா மாத்து வந்திருக்கேன், சரியாகான்னு பாத்துக்குங்க. எதை பாத்திர கிழவன்னு சாமி பூ போட்டுங்க அதாங்க. ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவன், மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிர நீ சொல்லிருக்கணும். மகனே உன்ன நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, துணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கள்ள பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு, அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல, எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்தது. இடமா கொண்டு வந்து அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சர்க்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பு எல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குது. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர, நாளைக்கு அவ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிள்ள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோய பிடிக்கலாமான்னு பதப்பதப்பாங்க. இங்க என்னடா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழிய காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலை எல்லாம் போட்டதே, கருணையே இல்லையே, என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. உக்காக இடத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ இடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டமோட வந்தியா அக்கா? வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே எரிச்சு வாயே, எல்லாரும் ஏ வாயில வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ செய்வோ நீ அசைவோ. ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க, போங்க. உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்த வேலை பார்த்தாலே தெரியுது. ஏங்க யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி, அடிக்கடி வந்துட்டு போவா. கஸ்தூரி நீ டிவில ஒளி ஒளி இருக்கு, தனலட்சுமிக்கு ஞாபகப்படுத்து. சரி மாமி. ஆமாக்கா, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எங்க நம்ம தனலட்சுமி? மாமா அவளை அப்படி ஓட வைக்குது.
நான் தான் மாமா தனலட்சுமி. எப்ப வந்த? நீங்க மஞ்சள் பூசும்போதே வந்துட்டேன். மஞ்சள் என்ன இப்படி வளர்ந்துட்ட? நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானி வாங்கி கொடுக்கறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. ஐயோ மாமா, இந்த சோப் பிரஷ் ஏன் பிரஷ்? இது எங்க அம்மா பிரஷ். உங்க அப்பாவுது? அப்பா அவர்லயே வளர்க்குவாரு. நீங்க சேர்த்து வளர்க்க வேண்டியதானே. அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளர்க்கலாம், நான் எப்படி அதுல வளர்க்கறது? சரியான கஞ்சம் கொடுப்போம். சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடுக்க சொல்லு. இதான் உன் ஸ்கூல் ட்ரெஸ்? எப்படி இருக்கு மாமா? ஒரு மார்க்கமாவே இருக்கு. லட்சுமிபதி சாப்பிடுறாப்பா? சாப்பிட்டுருவோம். சம்பாதிக்கிறது நீயே கொண்டு போய் வைமா. பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சா? ஏன் இதே அவனுக்கே வச்சிரா? தனோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒன்னு போட சொன்னேன், போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா அருவ அரும்புடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அத கொண்டா எப்படி? நீ ஒண்ணும் செய்ய வேணாப்பா, இந்த புடவையே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவகிட்ட கொண்டு போய் கொடு. அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றிய? பெரிய அரிச்சந்தன் இவரு, போட. அது சரி, எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு. டேய் போடா போடா, முஞ்சிய பாரு. ஏன் மாமா தெரியல, ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கல, குரல் கொடுத்துட்டு உள்ள வருது. நீ என்ன புடவை கட்ட போற? தமுக்கு அடிச்சிட்டு வந்த. சரி சரி போங்க, வேணா அடுத்த தடவை உங்களுக்கு தெரியப்படுத்த டம்க்கு போடுறேன். எப்ப துணியாவுக்கு போறேன்? ஐயோ போங்க மாமா, நான் ட்ரெஸ் மாத்தணும். நானும் கட்டி விடுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒன்னும் சின்ன பாப்பா இல்ல, எனக்கு கட்டிக்க தெரியும். நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க. அது சரி, இந்த புடவை புடிச்சிருக்கா பாரு. எது மாமா, பாட்டி எனக்காக கொடுத்தாச்சாங்களா? யார் அத புடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு. உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்த புடவை.
லக்ஷ்மி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லக்ஷ்மி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக, இப்போ ஒன் சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக, இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி பத்தரையாச்சு, ராகு காலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பாக்க, கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும். போனீங்க பால் குடுத்தியா? ரெடி. முக்கியமான விஷயத்த மறந்த பாத்தியா? என்ன வச்சார? போகும்போது எங்க போறனு கேட்டியா? மன்னிச்சுக்கிறங்க, எங்க வச்சா போறீங்க? மேலே பாரு. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியாரு, இவர்கிட்ட வேலை பாக்குறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். மாடி எங்கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே. வாடி ஏன் கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேத்ராத்திரி அம்மா என்ற பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும். உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சா, சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. என்ன உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா பத்து காசாவது வணக்கங்க. வாடகைதானே இன்னும் நாலு நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுருவானுங்களே. இன்னும் நாலு நாளா? இன்னையோட வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வேணே மாமா, இப்படி குந்து இந்தாயா, இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா தேனு, வரமா. பாப்பா கவலையே படாத, மூணே மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுற. முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. கு 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 குரு கு 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 குமா. கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சா. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராக இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி தான். சார், ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அதான் லேட் சார். நீ லேட்டா வந்தா என்ன, ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே. சார், எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்டேன்? உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம் வேண்டாம் நான் சொல்லுவேன். தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடி இருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க.
தனலட்சுமி, மாமா மேல படுத்திருக்கான், இந்த பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. பாலா? ஹார்லிக்ஸ் இல்ல? ஹார்லிக்ஸ் தான், கொண்டு போய் கொடுத்துட்டு வா. கஸ்தூரி, ஏன்டி கக்கூசுக்கு தண்ணி வைக்கிறது இல்லையா? நான் வந்துட்டேங்க. வாங்க. அப்பா என்னது? ஏ மாமா, உங்க ஊர்ல இப்படிதான் வெளியில படுப்பீங்களா? நம்ம ஊர்ல நல்ல காத்தோட்டத்தோட அருமையான மாட்டு கொட்டாயில. ஐயையே! என்ன ஐயையே? இத்தனை கொசு வத்தி இல்லன்னா உங்க ஊர் கொசு என்ன தூக்கி கொண்டு போய் பக்கத்து வீடு மாடியில போட்டுரும். அப்பதான் உள்ள வந்து படுக்க வேண்டியது. வேண்டாமா, உங்க அப்பா கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறத விட இந்த கொசு கடிய மேல். ஏ மாமா, ரேடியோ கொண்டு வந்து வைக்கட்டுமா? போர் அடிக்காம பாட்டாவது கேட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ என்னமோ பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கியாம, உங்க அப்பா என்கிட்ட காலையில இருந்து அளந்துகிட்டே இருக்காரு. அதுல ஒண்ணு விடுறது என்ன? பக்கவாதி வரதான் பாட்டு வருமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கும். என்னது வெக்கமா? சரி சரி, நான் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ற, நீ இப்படி திரும்பி பாடு. மாமா, என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா? மாமா உன்னதான், காது கேக்கலையா? கேக்குது. ஏண்டா உடம்பு நோகாம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா? நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல, உன்னையும் சேர்த்து வச்சுல மிதிக்கிறேன். மிதி? சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சலிச்சுக்கிறிய? அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கேன். உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏன் வேற யாருக்காவது கொடுக்கறது? நானா வேண்டாண்ண? வேற வக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. உனக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு என் அந்தஸ்து வந்திருக்கல்ல? அது சரி, நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல? அந்தஸ்தா? அது என்னங்க அது உங்க அந்தஸ்து? சொல்றேன். சைக்கிள் மிதிக்கு சொன்னா சாராய குடிச்ச மாதிரி என்ன சாச்சிட்டா? உனக்கு என்னடா பாவம் பண்ண? ஏமாமா, நான் நினைச்ச மாதிரி வேலை எல்லாம் கிடைக்கும்ல? ஆமா, கூறு கட்ட மாடு ஏழு கட்டு புண்ணு தின்னுமா, எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது. ஏய் வா, உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன். உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை கொடுத்துட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர், நான் என்னமோ வண்டி தள்ளுறது பெருக்குறது அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே இவன் லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன். உடுப்ப பார்க்கும் போதுதான் தெரியுது அவன் இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா இருக்கு. நினைக்காதீங்க, குதிரை பாக்குது. இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூல இருப்பாங்க, அவங்க என்னதான் கேலி திண்டல் செஞ்சா கூட ஸ்டடியா இருக்கணும், கோபமே படக்கூடாது.
சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும். அட நீங்க ஒண்ணுங்க, நம் மாடு பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சொரணையே இல்ல. வேணா நீங்க கிள்ளி பாருங்க, நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது. இது எப்படிங்க, இது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி? காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும். ஆறு மணிக்கு மேல அதாவது குதிரை மேல உட்காரணும். அதுவே இருக்கா மாப்பிள, கேட்டுக்கோ. பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபா. இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து என்ன நினைக்கிற? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு. என்னமோ உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன். அட நீங்க ஒண்ணு, மனுஷனுக்கு மனுஷன், இதெல்லாம் ஒரு சின்ன கல்ப்பு தானே. நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்குறேன். என்னடா ஊர்ல நாலு பேரு கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே, இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேவலப்படுத்தானே நினைக்காத. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். நீ முன்னேறிடுவ. மூல நட்சத்திரம் பேரு ஆஞ்சநேயர். நட்சத்திரம் என்ன பூரம் பேரு? உங்க பேரு தான். அதான் என்ன கேக்குறேன்? லட்சுமிபதி சாமி. இது அப்ளிகேஷன் சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. அப்பா காரணீஸ்வரா, அவன் என்ன கார் வேணும் பங்களா வேணும் இந்த கோயிலுக்கு வரான். நான் எதுக்கு வரேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பக்கத்து தெருவில் உஷா உஷான்னு ஒரு அருமையான கிளி, அதுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி இந்த கவருக்குள்ள வச்சிருக்கேன். உன் பார்வை மட்டும் இந்த கவர்ல பட்டா நாளைக்கு அந்த பொண்ணோட பார்வை ஏமலப்படும். அதுக்கு நீதான் பார்வல் புரியணும். ஏய் பாத்தியா, பிள்ளை என்ன இப்படி இருக்கா? காலையில குளிச்சு முழுகி வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணி கும்பிட்டுட்டு இருக்கான். நீ இருக்கிய தண்டத்துக்கு. ஓம் ஸ்கந்தாய நமஹ, குஹாய நமஹ, ஷண்முகாய நமஹ, சுப்பிரமணியாய நமஹ. எந்த கம்பெனின்னு சொன்னீங்கன்னா நானும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவேன். பேர் உஷா, வயசு 16, 4வது வீதி, நம்ப ஊருதா. ஏண்டா தண்ட முண்டங்களா, விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மடம் மாதிரி இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? ஒவ்வொருத்தருக்கும் 2.5 வயசுக்கும் கடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே. டேய், உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலேயே வந்திருக்கா, அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க. ராவைக்கு சோத்துக்கு வா மகனே, அகப்பைய திருப்பி பிடிக்கிறேன். மன்ற மாடா இது, மடம் மாதிரி இருக்கு. என்ன கிடாது, காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு, சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆத்தா ஒண்ணு கட்டிட்டு போத. நிஜமாவா? எங்க வீட்டுல இதை கூத்துதான். பின்னென்ன கஷ்டப்பட்டு எப்படி ஆளாக்குறாங்க? இப்படி வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன? நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம், ஏவன்டா குடுக்கறாங்கறான். ஒழுங்கா படிக்கணும்னு, படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடிங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம். நான் தெரியாமதான் கேக்குறேன், நம்ம ஊர்ல படிச்சு வந்தா பணக்காரனா இருக்கானா? ஆமாண்ணே, நம்ம ரைசுக்காரர் கூட அந்த காலத்து பிஏ, சினிமா காய்ச்சி வச்சுக்காரு கவுண்டர், அவரு எம்ஏ. அட நிறுத்துங்கப்பா, நம்ம ஊர்ல படிக்காமே ஒரு புள்ளி பணக்காரனா இருக்காரு. நெசமாவா? ஆமாப்பா, அவருக்கு கையெழுத்து போடவே வராது, கை நாட்டுதான். யாரு அது? நம்ம ஊர் எம்எல்ஏ. ஆமா, அவர் எப்படி நான் பணக்காரரானாரு? கட்சியில சேர்ந்துட்டாரு. நம்மளும் சேர்ந்துருவோமா? வேண்டாடா, நம்மளே ஆரம்பிச்சிருவோம். இன்னையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், அதுக்கு நான் தான் தலைவர். என்னங்கடா தலைவர்னோட வாயெல்லாம் பழக்கறீங்க? உங்க கட்சி கொள்கை என்னன்னு?
கொள்கையாவது மண்ணாகட்டியாவது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோமா? தனலட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்க பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன். நீ அங்கே இரு. தாயின் மணி கொடி பாரி பாடுமா? என்ன பண்ற? உங்களுக்கு என்ன போச்சு? காலையில எந்திரிச்சிருந்து அது போட்டா உங்க இதயத்திலே, உங்க போட்டா அது இதயத்திலே மாத்தி மாத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? 6 மாசத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு தாலாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறனா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவோன்னு சொன்னார்ல. இன்னையோடு 1 மாசமாச்சு, பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு. அதனால்தான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. நீ பாடுமா? கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணி குடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லடா, தெரியாம போது வெச்சுக்கோமே. நீ பாடுமா? தாயின் மணி குடி பாரீர். என்னடா இது, விட்டு விட்டு பாடுது? விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலையை கவனி வாத்தியார. நீ என்னையே விட்டு எல்லாம் தனி பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்த எங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன் தாய் குழந்தைல? நேத்து பாத்தியார் சம்பள பணம் கொண்டாட சொன்னார, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏமா, பணத்தை எடுக்க சொன்ன அந்த பக்கம் திரும்பிக்கிறிய? அதைத்தான் எடுக்கிறோம். எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டிருக்கீங்க? சாயத்து இல்ல சார், நோம்பு கயிறு. இது எது கட்டுறது? அவங்க உங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும் தான். புருஷனா? அப்ப நீங்களா ஏன் கட்டிருக்கீங்க? நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும் தான். ஓ அப்படியா? யார் 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 யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தர சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேத யாரு? கமலஹாசன் தான். அது சரி. நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்தை பையன். அத்தை பையனா? வெரி குட். அப்படிதான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன் சொல்லிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் போறதில்ல. அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்கார் சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆள் கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார், அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ? வணக்கம் சார். வாமா, மகாலட்சுமி நோம்பா, கயிறு கட்டிருப்பிய, உக்காரு. பெரிய கயிறா கட்டிருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதானே? எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்காய் மொத்தம் கடத்துறதுக்கு வந்தா ஆகணும். நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க ஒரு தடவை கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம். தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா. வேற ஒண்ணும் இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான். என்னடா மாடியில ரயில் ஓடுது என்ன பாக்க? இதானா உங்க அக்கா கூட்டு வந்து உங்க ரயில தண்டாளத்துல ஏத்துறேன். சொல்றத கேளு. நாளை இருந்து சிகரெட் குடிக்க மாட்டேன். அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாத. அப்படி வாங்க வழிக்கு. இனிமே சிகரெட் பிடிக்கிறது பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. வாத்திப்பட்டியும் சிகரெட்டையும் கொடுங்க. ஏன் நீ பிடிக்கிறேங்கறியா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. கொடுங்கண்ணா. கண்டிப்பா கொடுக்கணுமா? Thank you.
என்னமோ சொல்ற சொல்ற, நீ இது போய் சொல்ல. போய் சொல்றேன். எது? ரெண்டுத்தையுமே தான். ஏண்டா தனலட்சுமியை கட்டிக்க எனக்கு வாய்ப்பே இல்லையாடா. அவங்களுக்கு தாய் மாமா ஒருத்தர் இருக்கானாம, அவன் வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. இப்படி செஞ்சா எப்படி? எப்படி? நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமி பதிய, அவரை வச்சு தனலட்சுமியோட மாமா ரெண்டு தட்டு தட்டினோம்னா அவன் துண்டா காலம் துணியா காலம்னு ஓடிடுவான். அப்புறம் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியதா? எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு, ஆனா அடி ஆள் மாதிரி விழாம பாத்துக்கணும். நான் இவன் மேல ஆசைப்பட்டிய, ஊருக்கு போகாம இருந்த பாரு. எனக்கு எதுவும் வேணும், இதுக்கு வேலையும் வேணும். படிப்பான் பொல்லாத படிப்பு சார், மனசு வேணும் சார். அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான்னு எனக்கு தெரியாது. எதுக்கு சார் படிக்கிறது? எதுக்கு சார் படிக்கிறது? நான் எழுத்து தெரியணும்னு என் பேர் லட்சுமி பதின்னு நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார். நான் படிக்காதவன்னா முட்டாள் தான், ஒத்துக்கிறேன். அதை சொல்ல, இவ யாரு சார்? நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவ என்னை பார்த்து கேட்கறா, நீ படிக்கல, நீ வேலை வெட்டிக்கு போல, அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு. என்ன சார் நியாயம்? தெரியாம நான் கேக்குறேன், என்ன சார் நியாயம்? என்ன சார் இது? எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல, நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க போயிருந்தீங்க, என்ன சமாச்சாரம்? எனக்கு படிப்பு இல்லையா, வேலை வெட்டி இல்லையா, அதான் என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பொறுமை பொறுமை, யார் அப்படி சொன்னது? அதான் சார், எங்க அக்கா பெத்து வச்சிருக்காங்க ஒரு குட்டி பொக்கிஷம், அவரை அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அட என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க? அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அட என்ன விடுங்க சார், அப்புறம் பேசிக்கோம். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இத படிச்சிட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்களா? ஆமா, நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா? குழப்பாதீங்க சார், நாளையில இருந்து நீங்க பிஏ. பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். இதில் வார்த்தைகள் பருமனாகலாம், இழைக்கலாம், தேயலாம், அல்லது பிற மொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம். உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் வாராவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது. இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணா பொருள்கள் மட்டும் இல்லை சார், வார்த்தைகளும் தேஞ்சிடும். இப்பதான் புரியுது இந்த பெஞ்ச நீ ஏன் இத்தனை வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓசியில தேய்க்கிற மாச மாச ஃபீஸ் கட்டல எவன்டாவ சொல்ல மாட்டீங்க? டேய், ரெகுலர் காலேஜ் கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதுனாலதான் இங்க டூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க, உங்களுக்கு செத்த காலேஜ் கூட இடம் கிடைக்காது. ஜாக்கிரத சார். எவன்டாவ என்னப்பா போன் வந்து ஹலோ? என்ன சார், உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. என்னது, ஏன் குரல் மாறி போச்சா? பின்ன இருக்காதா? தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி 1 லிட்டர் எருமைப்பால் சாப்பிட வந்திருக்கேன். என்னது, என்னோட 2வது சம்சாரத்துக்கு 3வது பிரசவம் ஆகி போச்சா? ஏன்பா, உனக்கு என்ன நம்பர் வேணும்? கோஷாஸ்பத்திரியா? இது 212 காலேஜ். போன் வை, முடிக்காத வைடா. ஹலோ, வாயா சங்கீத பூஷணம், எங்க ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கம் காணோம், சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஒண்ணு ஆட்சேபட இல்ல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார. சார் அவங்க அக்கா பொண்ண லவ் பண்ணாரு, அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அட பாவமே, படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார், இவர் அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, ஐ அம் சாரி. சொல்லு, இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு, அதை இடிச்சு தான் நான் டூட்டோர் காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்கு? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் 1வது படித்தவர்கள் பிஏ எழுதலான்னு போர்டு போட்டிருக்கீங்களே, 8வதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில
நோ சான்ஸ். பட் பகல்பூர் இருக்குதே, தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா? அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலேயே ஞானம். அப்படியா? எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்த ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் க்வெஸ்டன், காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கிமுலியா கிபிலியா? துப்பாக்கியில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்டன், உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ, உன்னோட சிவாசி. கெட் அவுட். துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 அடிக்கு மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அறை எண் 19, ஹோட்டல் அவுரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில. நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. என்ன, வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க. இந்த பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்த காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. நீங்க தான சிவராமன்? நானேதான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? போஸ்ட்மேன். என்ன சார், எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா? ஆனா நீங்க ஒண்ணு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு எழுதியிருந்தேன். என்ன பதில் போட்டிருக்கா? வழக்கமா வர்ற மாதிரி இல்லைன்னு பதில் வந்திருக்கோம். வணக்கம். கலைஞர்களை ஊக்குவிக்க அடுத்த வாரம் இளம்பிண்டல் பகுதியில் திரு சைவி சிவராமன் அவர்கள் பாடுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மர வச்சா தண்ணி ஊத்தாமல போயிடுவான். உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான். அவங்க அஞ்சுங்கிறத பத்தா கறந்துக்கு. ஏன்னா உன் ஜாதகம் அப்படி. சனி வக்கரிச்சு புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில் நின்றுதான் என்டிஆர் ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்ச மேட்டருங்கிறதுக்கு அதை நான் சொல்லுறீங்க. அவங்க உங்க ஜாதகம் சொல்றது, அதை நான் கட்ட போட்டு சொல்றேன். உங்க ரேட் எப்படி? 100. 100? எல்லாரும் வாங்குறாங்க, நான் அப்படி வாங்குறது இல்லைங்க. 50. 50? ஏன் வாங்கக்கூடாது? உங்க தகுதிக்கு நீங்க ஏன் 50 வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. நான் வாங்குறது இல்லைங்க. 25. 25? யூனியன் ரேட்டுங்க, அது நமக்கு பிடிக்காது. 10. 10? அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் 5. 5ங்களா? 5. 5ங்கிறத 10ஆவே தரேன். முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற 4 கேள்விக்கு நடக்குன்னு பதில் சொல்லணும். நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சுவான் போல் இருக்க. நமக்கு கல்யாணம் ஆயி எத்தனை வருஷம் இருக்கும்? அந்த காங்கிரஸ் காலமா இருக்கும், எப்படியும் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஆகுதுங்களே? 6 வருஷமா? நேத்தோட கல்யாணம் வாங்கி 6 வருஷம் முடிஞ்சதுங்க. நமக்கு எத்தனை பசங்க? இவன் சின்னவா இருந்திருப்பான், வருஷத்துக்கு ஒண்ணுனா கூட 6 பசங்க இருக்கணுமே. கரெக்ட் சார். இந்த 6ல ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு கேட்டா இது 3 அது 3ன்னு சரியா சொல்லிடுவீங்க. இப்ப ஒரு புது கேள்வி, நமக்கு என்ன தொழில்? என்ன பேங்க்ல கேட்க போறான்? பார்த்தா லோக்கல் ஆள் மாதிரி இருக்கான். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகளா நீங்க இருக்கணும்னு ரேக சொல்லுது. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார், அசத்திட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜோசியத்தை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க. என்ன மத்த மாதிரி பொய் புத்தாட்டம் பண்ண ஜோசியம் நினைச்சியா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான். நமக்கு இந்த பொய் புத்தாடும் பிடிக்காது. ஏய் ஐயோ,
இப்பதான் எனக்கு ஆறு குழந்தை இருக்குதுன்னு அந்த புழுகு புழுகுனே என்கிட்ட எரியல விடுறியா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என் பேருக்கு செவ்வாதோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல, உன் ஜாதகத்தை ஊர் போற சொல்லிடுவேன். எப்படி நமக்கு யோசனை தம்பி? ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்ன? புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷம் இருக்குன்னு எழுதித்தரேன். ஆளை விடு தம்பி. போனிய விடாத. ஒரு முக்கியமான விஷயமா போறேன். முக்கியமான விஷயத்துக்கு போனிய விடுறதுதானே நம்ம சம்பிரதாயமே. இது அதி முக்கியமான விஷயம். ஹலோ, என்ன சார் டிவி புதுசா வாங்கினீங்களா? புதுசா ரிப்பேருங்க. ஏன் தவறு கீழே வந்துருச்சா? தவறு வீல என் பொண்டாடி தெரிஞ்சே கீழே தள்ளிட்டேன். ஏன் சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? நேற்று எவனோ இளங்கண்டல் பகுதியில பாண்டானோ, அத பார்க்க பொறுக்க முடியாம கோபத்துல டமால் போட்டு உடச்சிட்டான். அவ்வளவு நொறுங்கிடுச்சு. மூணு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன். தம்பி ஒரு பாக்கு கொடுப்பா. நேத்து நீ தானே டிவியில பாடுன? ஏன் சார், நீங்க பாத்தீங்களா? பார்த்தது மட்டும் இல்ல, எழுதி வச்சிருக்கிற. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. நாங்க 100 பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம். இனிமே பாடுவியா? பாடுறானா பாட்டு. தனலட்சுமி வாங்க சார், உட்காருங்க. என்னம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? இப்பதான் 5 நிமிஷம் இருக்கும், அம்மா அப்பா வெளியில போனாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல, பாட்டு கிளாஸ் ஒண்ணு இருக்கிறதே நீ மறந்துட்டியா? சாரி சார், எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அதான் வர முடியல. அத பத்தி நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். இப்ப என்ன, ரெண்டு பேரும் தனியா தானே இருக்கோம் சார? உங்களுக்கு இந்த ஜாதகம் சகுனம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல சார்? சில நேரங்களில் நம்பிக்கை உண்டு, சில நேரங்களில் நம்பிக்கை இல்ல. ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது. நீ ஏன் கேக்குற? உனக்கு செவ்வாய் தோஷம், நம்பர்தான் வேணாமா? என்ன உங்களுக்கு இந்த விஷயம் அப்படி தெரியும்? என்ன அப்படி கேட்டுட்ட? உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்றதுதானே என் வேலையே. அப்படின்னா இத பத்தி எங்க மாமா கிட்ட பேசினீங்களா? உன் மாமா கிட்ட நான் எப்படி பேச முடியும்? இது வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணவே இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? நிஜமா சொல்றமா, உன் மாமா கருப்பா சாப்பான்னு கூட தெரியாது. போய் சொல்லாதீங்க சார். என்னம்மா இது, நீ கேக்குறத பார்த்தா உங்க மாமாவை நான் ஏன் வீட்டுல ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல் இருக்க. ஆமா சார், உங்க வீட்டுல இருக்காரு, அவர் தான் எங்க மாமா. தயவு செஞ்சு எங்க மாமா கிட்ட இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. நாட்டுல எவனுக்கு லவ் பையிலும் முதல்ல சொல்ற வார்த்தை தங்கச்சிதான். நான் மட்டும் என்ன விதி விளக்க கவலையப்படாதம்மா. உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அது அத்தனையும் நான் செய்யறேன். அங்கிள் அங்கிள், நேற்று நீங்க தானே டிவியில பாருங்க. ஆமாம்மா, பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் எப்ப பாடுவீங்க? தெரியலம்மா. ஆமா, நீங்க சினிமால பாடக்கூடாது, அதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும். ஐயோ, அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே சான்ஸ் கிடைக்காது. எட காஜா, உன் வாத்தியார் பொண்ணு பார்க்க போயிருக்காரு, வெட்டியோட திரும்புவார சார். காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க முகத்தை ஒரு தடவை கண்ணாடியில பாத்துக்கணும். நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா போல் இருக்க. உங்க வீட்டு அழகா எங்க வீட்டு அழகா? அழகோ அழகு, கொள்ளை அளவு போங்க. அப்ப இவருக்கு ஏண்டா அந்த ஆசை? இதே கேள்விதான் நானும் பல முறை கேட்டேன். ஆசை யார விட்டது? கேட்டா கண்ணாடி குத்த சொல்றாரு. சிரிக்காதீங்க சார், ஏற்கனவே உங்க அக்கா பொண்ணு வேற வீட்டை விட்டு தரத்திதான் சொன்னீங்க. எதுக்கும் ஒரு தடவை கண்ணாடியை பார்த்தது நல்லது. என்னடா மிஞ்சின பதார்த்தம் இதான வேணாங்கிறது? கொஞ்சம் விட்டா நெஞ்சில மிதிப்பிய. ஆமா,
ஓ வாத்தியார் லவ் பண்ற பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லு. என் சைட்ல ஏதாவது உதவ முடியுமான்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்களா? உங்களை எதுக்கு இங்க சோத்த போட்டு வளர்க்கறான்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு நட்பு தான். என்னடா நட்பு இல்ல சார், நடிப்பு. என்னடா சொல்ற? அவருடைய சைட்டுக்கு ஒரு தாய் மாமன் இருக்கானா, அவர் அடிக்க இவருக்கு தில்லி இல்ல, அதனாலதான் உங்களை வளர்க்கிறாரு. அப்படி என்ன அந்த பொண்ணு பெரிய கிளியோ பற்றாவ? கிளியோ பற்றியோ எளியோ பற்றியோ, போட்டோவை காட்டுறேன் பாருங்க. போய் மாலதி விட்ட சம்பள பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க சார், பொண்ணுக்காரி என்னாச்சு? எங்கிட்டயே மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? என் மனைவி தான் உங்க காதலின்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்போ தனலட்சுமியோட பாட்டு வாத்தியார் நீங்க தானே? நேற்று வரைக்கும் பாட்டு வாத்தியார மட்டும்தான் இருந்தேன். எப்போ உங்க காதலின்னு தெரிஞ்சதோ அண்ணனாவும் ஆயிட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதுதான் சார் எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். மெட்ராஸ்ல 14 அடுக்கு மாடி கட்டடம் இருக்குன்னு சொல்றாங்களே, நிஜமாவே அத்தனை அடுக்கு இருக்கா? நீங்க போனீங்களே, அதை எண்ணி பாத்தீங்களா? இதே கேள்வியை குறைஞ்சது 1000 பேத்துக்கிட்டயாவது கேட்டிருப்பேன். மெட்ராஸ் என்ன 7 கடல் தாண்டியா இருக்குது, 80 கிலோமீட்டர் தானே, பச்ச பிடிச்சா 2 மணி நேரத்துல போய் எண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா? டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு போய் 14 அடுக்கு மாடி கட்டடத்தை பார்க்கத்தான் போறேன். ஏன்னா அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளவு வாடகை வரும்? எந்த வீட்டுக்காரருக்கு? இந்த 14 அடுக்கு மாடி கட்டடம் போட்டாங்க. டேய், அது யாருக்கு சொந்தம் இல்லடா, அது இன்சூரன்ஸ் ஆபீஸ். இன்சூரன்ஸா? இன்சூரன்ஸா? நீ மாசம் மாசம் பணம் கட்டிட்டு வரணும். திடீர்னு செத்து போயிட்டான்னு வச்சுக்க, அந்த பணம் அவனுக்கு கொடுத்துருவாங்க. என்ன இது, நீங்க கூட முட்டாள்தனா பேசுறீங்க? நான் செத்து போயிடுன்னு சொல்றீங்க, அப்புறம் யார்ட்ட பணம் கொடுப்பாங்க? டேய், இவரை யாரா கூட்டிட்டு வந்தது? வந்து 4 நாள் தான் ஆச்சு, கேள்வி கேட்டு அந்த மெட்ராஸ் காமிச்சிருவான் போட்டிருக்க. அட விடுங்கப்பா, நம்ம அண்ணன் மெட்ராஸ் கூட்டிட்டு போறாரு, 14 அடிக்கு மாடியில ஏத்துறாரு. ஏத்திட்டு உன்னை அங்க தள்ளி விடுறாரு. ஐய், ஏதாவது பேசினா வாய தச்சிரவன் தச்சு. அட விடுங்கப்பா, அண்ணன் கல்யாணம் மெட்ராஸ்ல தான், வண்டியை கட்டிக்கிட்டு போய் ஒரு சுத்து சுத்திடுவோம். எப்ப என்ன கல்யாணம்? ஏண்டா அலையிறீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்காக தான் மெட்ராஸ்க்கே போயிருக்காங்க. வரும்போது கண்டிப்பா கல்யாண பத்திரிகையோட தான் வருவாங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. என்னங்க, பத்திரிக்கை புரோக்கர் அடிச்ச மாதிரி இருக்கு. அன்னிதானே படிங்க படிங்க கால் கூட கேப்போம்.